இப்போ பேச்சுலர் குக்கிங்கில் நாம் இப்போ ரவா உப்புமா பண்ண போகிறோம். ரவா உப்புமாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, சிம்பிள் தான். பூண்டு, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. தக்காளி ஒன்று போதும், பெரிய வெங்காயம் ஒன்று போதும். சிம்பிளாக சமைக்க போகிறோம், அதனால் சிம்பிளாக தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ சின்ன குக்கர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். குக்கர் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இது வந்து எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் கோதுமை ரவை உப்புமாவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடலப்பருப்பு போடுறோம், அப்புறம் கடுகு போடுறோம், அப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, அடுத்து கருவேப்பிலை, அப்புறம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கணும். பழுப்பு நிறம் வர வரைக்கும் நான் அவனுக்கு நல்லா வணக்கணும். வெங்காயம் நிறைய பழனி. இப்போ தக்காளி போடுறோம். இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணி ஊற்றணும், வதங்கிடுச்சு. ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, இன்னும் கொதி வரும். தண்ணி கொதிக்குது, உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம ரவையை போடலாம். இப்போ ரவையை கொட்டுறோம். இப்போ அவ்வளோதான், குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விடணும். 3 விசில் வந்துருச்சு, பாரிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்கு. அவ்வளோதாங்க, இது கூட நீங்கள் சட்னி சேர்த்தனாலும் நல்லாயிருக்கும், சேர்த்தாமலும் சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும்.